அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் பேசுகிறார்கள் அவரவர் தாய்மொழியில், நாம் மட்டும்தான் பேசுகிறோம் மொழிகளின் தாய்மொழியில். காலத்தின் களஞ்சியம் புத்தகம், வாழ்க்கையின் விதைநெல் புத்தகம் என்று பாவேந்தர் பாரதிதாசன் சொல்லுவார். ஒரு புத்தகத்தை படிக்கிற போது ஒரு நண்பனை சந்திக்கின்ற மகிழ்ச்சி கிடைக்கும். மீண்டும் அந்த புத்தகத்தை வாசிக்கிற போது ஒரு நீண்டகால நண்பனை சந்திக்கிற மகிழ்ச்சி கிடைக்கும் என்பது ஒரு சீன பழமொழி. ஒரு புத்தகம் என்ன செய்துவிட முடியும் ஒரு மனிதனை? உடல் தாண்டி, உள்ளம் தாண்டி, ஆத்மாவினுடைய அந்தரங்க பகுதியை போய் சஞ்சரிக்க செய்யும் புத்தகம். வானை, நிலவை, மலையை, அருவியை, கடலை, நதியை, அருகே இருக்கின்ற பூ பூண்டுகளை நேசிக்க சொல்லும் புத்தகம். அந்த புத்தகத்தை கொண்டாடுகின்ற விழாதான் பொருளை நெல்லை புத்தக திருவிழா. 2013 இந்த மேடையில் நாம் கொண்டாடி மகிழ்ந்தோம். இன்றைக்கு 5வது முறையாக பொருளை நாகரிகத்தை உலகளமாக இன்றைக்கு பறைசாற்றி கொண்டிருக்கின்ற மாண்புமிகு தமிழகத்துடைய முதலமைச்சர்களுடைய செயற்கரிய செயல்களை உலகம் முழுவதும் கொண்டு செல்கின்ற விதமாக பொருளை என்கின்ற அடைமொழியோடு இந்த நிகழ்ச்சியை முன்னெடுத்திருக்கிறார்கள் நமது மரியாதைக்குரிய ஆட்சியர் அவர்கள். இன்றைக்கு 8வது நாள். ஒரு இனிமையான கருத்தரங்கம் நிகழ்ச்சி தொடங்குகிறது. நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்க வந்திருக்கின்ற நேற்றைய நமது பயிற்சி உதவி ஆட்சியரும் இன்றைய பத்மநாபபுரத்தினுடைய சாராட்சியருமான மதிப்பிற்குரிய செல்வி அலர்மேல் மங்கை ஐஏஎஸ் அவர்களை பொருளை நெல்ல புத்தக திருவிழாவின் சார்பாக வருக வருக என்று கரம் கூட்டி நாங்கள் வரவேற்கிறோம். நிகழ்ச்சியிலே முன்னிலை வகிப்பதற்காக வர இருக்கின்ற கலை பண்பாட்டுத்துறையினுடைய உதவி இயக்குனர் மரியாதைக்குரிய கோபாலகிருஷ்ணன் அவர்களையும் வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியில ஒரு 3 மிகப்பெரிய ஆளுமைகளை நாம் பார்க்கிறோம். கடந்த 7 நாட்களாக இந்த மேடையை ஆட்கொண்டிருக்கின்ற அந்த ஆளுமைகள் ஒரு 3-4 பேர்கள் இருந்தார்கள். இன்றைக்கு 3 பேர்கள். இந்த 3 பேர்களையும் எழுத்தாளர் தமிழ்ச்செல்வன், எழுத்தாளர் கீரனூர் ஜாகீர் ராஜா, பாடலாசிரியரும் கவிஞருமான யுகபாரதி, இந்த 3 பேரையும் எடை போட்டு பார்த்தால் ஒருவருக்கு ஒருவர் தாழ மாட்டார்கள், உயரமாட்டார்கள். மிகச்சரியாக அந்த தராசில் நிற்பார்கள். மிகச்சிறந்த ஆளுமைகளை இன்றைக்கு இந்த மேடை கண்டுகொண்டு இருக்கிறார்கள். எழுத்தாளர் தமிழ்ச்செல்வன் அவர்களை வரவேற்பதற்கு முன்பாக ஒரு சில வார்த்தைகள். எழுத்தாளர் தமிழ்ச்செல்வன் அவர்கள் இன்னைக்கு வர இருக்கிறார்கள். அவர் நம்முடைய கரிசல் காட்டினுடைய மொழியை பேசுகின்ற ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர். தன்னுடைய வாழ்க்கையை வந்து எழுத்துலகத்திற்கும் படைப்புலகத்திற்கும் தன்னையே அர்ப்பணித்து தந்தவர் தமிழ்ச்செல்வன் அவர்கள். அவர்களுக்கு இந்த மேடையும் இந்த மைதானமும் இந்த முன்னும் புதியதல்ல. நாமும் அவர்களுக்கு புதியவர்கள் அல்ல. தமிழ்ச்செல்வனுடைய படைப்புகள் எல்லாம் நம்முடைய கரிசல் மண்ணினுடைய பெருமையை பேசுவதாக இருக்கும். சற்றேறக்குரிய 50க்கும் மேற்பட்ட நூல்களை அவர் படைத்திருக்கிறார். அவர் எழுதியிருக்கின்ற சிறுகதைகள் எல்லாம் விளிம்பு நிலை மண்ணின் மக்களுடைய வாழ்வுகளை பேசுகின்ற விதமாக இருக்கும். அவருடைய சிறுகதைகளை நாம் வாசிக்கிற போது அந்த கிராமத்திற்கே நம்மளை அழைத்து சென்று விடுகின்ற அற்புதத்தை செய்யும் அவரது எழுத்துக்கள். அவரது சிறுகதை ஒன்று சசியினுடைய இயக்கத்தில் பூ என்கின்ற ஒரு திரைப்படமாக வந்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். வெயிலோடு போய் என்கின்ற அந்த சிறுகதை. நிறைய பேர் அந்த சிறுகதையை பேசியிருப்பாங்க. நம்முடைய எழுத்தாளர் நாரமுனோதன் அவர்கள் முதற்கொண்டு தமிழ்ச்செல்வனுடைய அந்த சிறுகதையை நிறைய பேசியிருப்பாங்க, நிறைய இடங்களில் பேசியிருப்பாங்க. அந்த சிறுகதை என்பது ஒரு கிராமத்தில் பிறந்திருக்கின்ற தீப்பெட்டிகளை ஒட்டுகின்ற ஒரு குழந்தையினுடைய மனத்தில் இருக்கின்ற அந்த மனப்பதிவுகளை செய்கின்ற சொல்லுகின்ற விதமாக அந்த சிறுகதை அமைந்திருக்கும். மாரியம்மா என்கின்ற அந்த பாத்திரம், தங்கராசு என்கின்ற தன்னுடைய மாமன் மகன் மீது அந்த குழந்தை வைத்திருக்கின்ற அந்த அபரிமிதமான அதை காதல் என்று சொல்லிவிட முடியாது. அது ஒரு நேசம், அது ஒரு பிரியம்.
Sri Gulanda Yelirande, Tangarasum, Mariamalum, எப்படி விளையாடுகிறார்கள் பழகுகிறார்கள் படிக்கிறார்கள் அந்த குழந்தை அந்த மாரியம்மாளுடைய குழந்தை தான் பிறந்ததே தங்கராசுக்காகத்தான் என்கின்ற விதியில் அது வளர்ந்து வருகிறது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அவருடைய திருமண வாழ்க்கை என்பது வெவ்வேறு பாதைகளில் செல்கிறது அந்த நேரத்தில் கூட அந்த மாரியம்மாள் என்கின்ற பாத்திரம் தன்னுடைய மச்சான் அந்த தங்கராசுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கட்டும் என்பதாகத்தான் கடைசி வரை அது நினைக்கிறது அது ஒரு கள்ளமில்லாத ஒரு காதலாக படைத்திருப்பார் எனக்கு அதை பிடித்த ஒரு இடம் என் தமிழ்ச்செல்வன் மாடலில் இல்லை அந்த மாரியம்மாள் என்கின்ற அந்த பாத்திரம் ஒரு நான்கு வயதா நாலாவது வகுப்பு படிக்கும் பொழுதுதான் அந்த நேரத்தில் ஒரு சம்பவம் அந்த தங்கராசு அவருடைய அப்பாவுடைய பணியிட மாறுதல் தொடர்பாக வெளியூருக்கு அவங்க குடும்பத்தோட போகிறாங்க அப்போ இந்த மாரியம்மாள் இந்த சிறுமி அழுது புலம்புகிறாள் அவளுக்கு என்னன்னு தெரியாது அவங்க எதற்காக இந்த ஊரை விட்டு போகிறாங்க என்பது தெரியாது தெரிஞ்சிருந்தால் வந்து அவள் தன்னைத்தானே தேற்றி கொண்டு இருப்பான் தங்கராசு என்பவர் இன்னொரு பெண்ணை மணந்து செல்கின்ற போதை கூட ஜீவனித்து கொண்ட சமரசம் செய்து கொண்ட அந்த மாரியம்மாள் என்கின்ற பாத்திரம் சிறு குழந்தையாக இருக்கிற பொழுது அந்த தங்கராசுடைய குடும்பம் வந்து வெளியே செல்கிற பொழுது ரொம்ப அழுது அகற்றுகிறாள் திருமணம் விழுந்து அந்த புழுதியில் படுத்து புரளுகிறார் அந்த காட்சியை வந்து தமிழ்ச்செல்வனுடைய ரொம்ப நம்முடைய மனதை தூடும் அப்படிப்பட்ட மனதை தூடுகின்ற அளவிற்கு எழுத்துக்களை தந்தவர் தங்க நம்முடைய மரியாதைக்குரிய எழுத்தாளர் தமிழ்ச்செல்வன் அவர்கள் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கத்தினுடைய நேற்றைய தலைவரும் இன்றைய கௌரவ தலைவருமாக இருந்து கொண்டு நான் சொன்னது போல படைப்புலகத்திற்கு தன்னை தந்திருக்கின்ற எழுத்தாளர் தமிழ்ச்செல்வன் அவர்களை பொருணை நெல்லை புத்தக திருவிழாவின் சார்பாக அவர் வர இருக்கிறார் அவர்களை வருக வருக என்று நான் வரவேற்று மகிழ்கின்றேன் இன்னும் ஒரு எழுத்தாளர் கீரனூர் ஜாகீர் ராஜா அவர்கள் இதற்கு நவீன இலக்கியத்தில் வந்து மிகப்பெரிய ஆழங்கால் பட்ட ஒரு எழுத்தாளர் மிகப்பெரிய ஆழங்கால் பட்டவர் நான் அவருடைய எழுத்துக்கள் எல்லாம் தரமான எழுத்துக்கள் என்று சொல்வதை விட அவர் தரமான வாசகர்களை உருவாக்குகின்ற எழுத்துக்களை தந்து கொண்டிருக்கிறார் தரமான வாசகர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்றுதான் அவருடைய படைப்புக்கு நான் தருகின்ற விமர்சனம் ஒரு மிகச்சிறந்த ஆளுமை நிறைய நாவல்கள் எழுதியிருக்கிறார் இஸ்லாம் சமுதாயத்தினுடைய மறக்கப்பட்ட அல்லது தெரியப்படாத அந்த வாழ்க்கையெல்லாம் தந்திருக்கிறார் நான் ஜாகீர் ராஜாவினுடைய அந்த படைப்புகளை சொல்வதற்கு முன்பாக அவருடைய தனிப்பட்ட ஒரு குடும்பத்துக்கு நான் வருகிறேன் அவருடைய குழந்தைகளுக்கு அவர் என்ன பெயர் விட்டிருக்கார் தெரியுமா ஆயிஷா முத்தமிழ் அவருடைய குழந்தையின் பெயர் ஆயிஷா முத்தமிழ் முகமது பாரதி எப்படி வச்சிருக்கிறார் பார்த்தீங்களா ஒரு தமிழ் அதாவது தமிழ் பெயர்களை சூட்டி இருக்கின்றார் இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாடு அரசு தமிழ் வளர்ச்சிக்காக என்னென்னலாம் செய்து கொண்டிருக்கிறது தமிழ் வளர்ச்சிக்காக நாம் பார்க்கிறோம் குழந்தைகளுக்கு தமிழ் பெயர்களை சூட வேண்டும் எங்கு சென்றாலும் தமிழ் 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 என்று சொல்லுகின்ற இன்றைக்கு அரசினுடைய நடவடிக்கைகளை நாம் பார்க்கிறோம் தமிழ் வளர்ச்சிக்காக பாடுபடுகின்றவர்களுக்கு அரசுகள் விருதுகள் வழங்கி சிறப்பிப்பதை பார்க்கிறோம் நானும் கூட தமிழக அரசினுடைய தமிழ் செம்மல் தூய தமிழ் பற்றாளர் ஆகிய இரண்டு விருதுகளை நான் பெற்றிருக்கின்றேன் மாண்புமிகு முதலமைச்சர் ஒரு கரங்களால் பெற்றிருக்கின்றேன் இப்படி தமிழ் பணிகளுக்காக செய்து கொண்டிருக்கின்ற இந்த ஆட்சி நடக்கின்ற இந்த நேரத்தில் ஜாகீர் ராஜாவுடைய பிள்ளைகளுக்கு அவர் பெயர் வைத்திருக்கிறார் ஆயிஷா முத்தமிழ் முகமது பாரதி நான் ரொம்ப அவரை பாராட்டுகிறேன் தமிழாலே அவர் நிச்சயமாக இந்த படகுலகத்திற்கு இன்னும் இன்னும் தன்னை ரொம்ப உயரத்திற்கு அவர் செல்வார் தமிழ் அவரை எடுத்து செல்லும் என்கின்ற வாழ்த்துக்களோடு புறநிலை புத்தகத்தில் உள்ள சார்பாக அவர்களை கரம் கூப்பி வாருங்கள் வாருங்கள் என்று அவரை வரவேற்று மகிழ்கின்றேன் வரகவிகள் வருவார்கள் என்றால் பாரதி வரகவிகள் வருவார்கள் என்றான் பாரதி இதோ வந்திருக்கிறார் யுகபாரதி மகாபாரதியை கொண்டாடுகின்ற இந்த பூமியில இன்றைக்கு நாம் யுகபாரதியை இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஒரு மிகச்சிறந்த ஆளுமை பாடலாசிரியர் கவிஞர் தஞ்சாவூர் தந்திருக்கின்ற அற்புதமான ஒரு கலைஞர் உங்களுக்கு தெரியுமா பல்லாங்குழியில் வட்டம் பார்த்தின் ஒற்றை நாணயம் என்கின்ற பாடலை எழுதிய இவர்தான் என்று உங்களுக்கு தெரியுமா இந்த பாடல் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் வட்டமிட்டு வட்டமிட்டு வட்டமடித்துக் கொண்டிருக்கிறதே அந்த பாடலை எழுதிய ஆசிரியர் யுகபாரதியிடம்
அந்த படத்துல ஒற்றை நாணயத்துல வந்து சினேகா ஆடி ஆடி அவர் எங்கோ எட்டாத இடத்துக்கு போயிருப்பாரு. அந்த பாடலை எழுதிய யுகபாரதி எட்டு மாதங்களாக அதுக்கு பிறகு வாய்ப்பே இல்லாமல் இருந்திருக்கிறார். நினைச்சு பார்க்கவும் ஒரு மிகப்பெரிய ஒரு 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 பாடலை தந்த ஆசிரியர், தமிழ்நாடு முழுவதும் கொண்டாடிய அந்த பாடலை தந்த ஆசிரியர், அதுக்கு பிறகு 8-9 மாதங்கள் அவருக்கு அந்த வாய்ப்பே கிடைக்காம இப்படி ஒரு அதிசயம் எந்த ஒரு மனிதனுக்கு அது நடந்திருக்குமா? அதற்கு பிறகு இயக்குனர் லிங்குசாமியினுடைய கைப்பிடி தாங்களால் அவர் வந்து வித்யாசாகர்ட்ட போறாரு. வித்தியாசமான பாடல்களை தருகிறார். இன்றைக்கு மிகப்பெரிய ஆளுமையாக அமைந்திருக்கிறார். உங்களுக்கு தெரியும், மன்மத ராசா போன்ற பாடல்கள், துள்ளல் பாடல்களை தந்தவர் அவர் தான். அவருடைய பாடல்களில் மிக மோசமான பாடல் என்று நினைத்து அவர் எழுதிய ஒரு பாடல் தெரியுமா? தமிழ்நாடு முழுவதும் கொண்டாடி மிகுந்த பாடல். என்ன பாடல் சார்? ஊதா கலர் இருப்பன் உனக்கு யாரு அப்பன் என்கின்ற பாடலை எழுதியவர் யுகபாரதி. இந்த பாடல்கள் வந்துதான் மிக மோசமான பாடல் என்று அவர் நினைத்துக் கொண்டிருந்தார். ஆனால் தமிழ்நாடு முழுவதும் கொண்டாடி மிகுந்தது அந்த பாடலை. அந்த பாடலுக்கு தந்தையும் அவர் தான், தாயும் அவர் தான். இப்படி நிறைய பாடல்களை தந்திருக்கிறார். குங்கி என்கின்ற படத்தில் அத்தனை பாடல்கள் எழுதுவார். எனக்கு அந்த பாடலில் வந்து நிறைய காது வரிகள் பிடிக்கும். அதில் அதனுடைய மானிட உறவை, மனித உறவை சொல்லுகின்ற ஒரு வரி, நாம மாண்டு போனாலும் தூக்கி தீ வைக்க உறவு ஒன்று வேணுமச்சா என்கிற அந்த வார்த்தை எனது மனித உறவை, மானிட வாழ்க்கையில் உறவை சொல்கின்ற உச்சமான வார்த்தையாக நான் இன்றைக்கும் பார்த்து கொண்டிருக்கின்றேன். யுகபாரதி அவர்கள் மிகச்சிறந்த பாடலாசிரியர் மட்டுமல்ல, ஒரு மிகச்சிறந்த கவிஞரும் கூட. பாடலாசிரியர் ஆவது எளிது, கவிஞன் ஆவது கஷ்டம். கவிதை என்பது எப்போதாவது வரும். கவிதையிலே எந்த வார்த்தையும் போட்டு எழுதலாம். ஆனால் பாடல், திரைப்படத்திற்கு பாடல் எழுதுகிற பொழுது அதற்கு ஒரு நேரம் உண்டு. இந்த நேரத்துக்கு எழுத வேண்டும், இந்த வரிகளைத்தான் போட வேண்டும், இந்த வார்த்தைகளைத்தான் போடுகின்ற கட்டுப்பாடுகள் எல்லாம் உண்டு. அது வெட்டுக்கு பாட்டு எழுதுறது, துட்டுக்கு பாட்டு எழுதுறது, எப்படினாலும் வச்சுக்கிடலாம். அதனால அவர் என்ன போடுறாருன்னா, காதல் பிசாசி என்கின்ற அந்த காதல் பாட்டில் வந்து காதல் பிசாசி என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார் என்று சொன்னால், இப்படிப்பட்ட வார்த்தைகள் தான் இருக்க வேண்டும் என்று இசையமைப்பாளர்கள் விரும்பிய காரணத்தினாலே அப்படி வார்த்தைகளை போட்டு எழுதுகிறார். அதனால சொன்ன பாடலாசிரியர் என்பது ஆவது எளிது, கவிஞன் ஆவது கஷ்டம். அதனால தான் அப்துல் ரஹ்மான்லாம் சொல்லுவார், அம்மி கொத்தே சிற்பி எதற்கு என்று சொல்லுவார். கவிஞர் மேத்தா போன்றவர்கள் எல்லாம் சினிமாவுக்குள் நுழைந்து திரும்பிட்டாங்க. ராமகிருஷ்ணன் கூட ஒரு பாடல்கள் இருப்பார் நினைக்கிறேன், திரும்பி அவரும் திரும்பிட்டார். ஆனால் பாடல் ஆசிரியர்களாக இவர் இன்றைக்கும் தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவருடைய கவிதைகளையும் நான் பார்க்க, நான் ஒரு கவிதை மட்டும் சொல்லி என்னுடைய அவரை வரவேற்போடு நிறைவு செய்கிட்டேன். நான் ஒரு கவிதையை தோடுகிறேன், ஏன் தெரியுமா? அவருடைய ஆத்ம நண்பர் கவிஞர் நா முத்துக்குமாரை பற்றி இங்கு நினைவு கூற வேண்டியிருப்பதற்காக உங்களுடைய ஒரு கவிதையை நான் தொடுகிறேன். ஒரு காதல் கவிதை, அமலாவும் கேட்கிறாள், நீ ஒருத்தியை கூட காதலிக்கவில்லையா என்ன? நிறைய பேர் கேட்டாங்க போல அவர்கிட்ட. இப்போ அமலாவும் கேட்கிறார், அமலாவும் கேட்கிறார், ஒருத்தியை கூட நீ காதலிக்கவில்லையா என? என்னை கடந்து செல்கின்ற ஒவ்வொருத்தையும் இப்படியே கேட்டுவிட்டு சென்றால் நான் யாரை காதலிப்பது எவனா என்கின்ற ஒரு கேள்வியை வச்சு அந்த கவிதையை முடிக்கிறார். அந்த கேள்விக்கு நான் முத்துக்குமாரனுடைய கவிதையில் இருந்து நான் ஒரு பதிலாக நான் பார்க்கிறேன். முத்துக்குமார் ஒரு கவிதையில் சொல்லுவார், காதல் கவிதைகள் எழுதுகிறவர்கள் எழுதிக்கொண்டே இருக்கிறார்கள், அதனை பெற்றுச் செல்கிற பாக்கியவான்கள் தான் காதலிக்கிறார்கள் என்று நான் முத்துக்குமார் எழுதுவார். அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த எழுத்துக்கள் எழுதுகின்ற நான் முத்துக்குமாரனுடைய ஆத்மார்த்தமான நண்பர், அவரது காலத்தில் சக படைப்பாளியாக பயணம் செய்தவர் கல்லறைக்குள் ஜன்னலை வைத்து உன் முகம் பார்ப்பேன் என்று எழுதிய நான் முத்துக்குமாரை, இன்றைக்கு யுகபாரதிக்கு சக்தி இருந்தால் முத்துக்குமாரனுடைய கல்லறையில் ஜன்னல் வைத்து அவரது முகத்தை பார்த்து கொண்டே இருப்பார். அந்த அளவிற்கு இரண்டு பேரும் உள்ளவர்கள். ஒரு சிறந்த பாடலாசிரியராக யுகபாரதி விளங்கிக் கொண்டிருக்கின்றார். நல்ல நல்ல வார்த்தைகளை போட்டு உச்சமான பாடல்கள்லாம் தந்த பெருமை யுகபாரதிக்கு உண்டு. சில சறுக்குகின்ற இடங்களும் உண்டு, சுலபமா சில சறுக்குகின்ற இடங்களும் உண்டு. யுகபாரதியுடைய பாட்டில் ஒரு ஒரு வார்த்தை வந்து ஒரு சறுக்கல் இருக்கும்.
potta pulla chotta udane kottam adangi pochi appadina or vaarthai varum potta pulla chotta udane kottam adangi pochi inga vaarthai idu yatharthamaga avar ezhuthi irukkar potta pulla enda pulgalai kurikkum appadi irukkar anal andha paadalil vandu andha padathil vandu kadhanaayagam kadhanaayagam paarvaiyettavargal இடத்திலே பொட்ட பிள்ளை என்று வருகின்ற பொழுது கண் பார்வை இழந்தவர்களை பொட்டைகள் என்று சொல்வது கிராமத்தினுடைய பழக்கம். ஆகவே அதிலும் கூட யுகபாரதியை குச்சி சரிக்கிறார் என்பதை அவருடைய மனைவி சுட்டிக்காட்டி தான் அவருக்கே தெரிந்திருக்கிறது. அதுதான் யதார்த்தம். ஆகவே இப்படி அதுக்கு பிறகு நிறைய தன்னை திருத்திக்கு நிறைய பாடல்களை தந்திருக்கிறார். ஒரு வார்த்தை, ஒரு சொல், ஒரு வாக்கியம் எல்லாம் ஒவ்வொரு மனிதனை உச்சத்திற்கு அழைத்து செல்லும் என்பதற்காக டாக்டர் கலைஞர் அவர்கள் கலந்து கொண்ட ஒரு சிறிய நிகழ்ச்சியை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். தமிழ்ச்செல்வன் இல்லை நின்றடையில் இருந்தால சொல்கிறேன். பொது உடைமை வேந்தர் ஐயா நல்ல கண்ணு அவர்களுக்கு ஒரு பாராட்டு விழா, பாராட்டு விழாவில் வந்து செம்மொழி வேந்தர் டாக்டர் கலைஞர் அவர்கள் கலந்து கொள்கிறார்கள். அங்கே பேசுகின்ற பிறகு கடைசியாக ஒருத்தர் பேசுகிறாரு, தன்னுடைய பேச்சில் வந்து இப்படி முடிக்கிறார், இவரை போன்ற பொது உடைமைவாதிகள் தேசியவாதிகள் நிறைய வேண்டும், நிறைய நல்ல கண்ணுகள் உருவாக்க வேண்டும், நான் இருப்பதோ ஒரு நல்ல கண்ணு என்று ஒருவர் பேச்சை முடிக்கிறார். அதுக்கு பிறகு டாக்டர் கலைஞர் பேச வர்றாரு, யுகபாரதி சார் இன்னைக்கு பாருங்க, அப்புறம் டாக்டர் கலைஞர்கள் எழுந்து பேச வர்றாங்க. அவர் தன்னுடைய தாரக மந்திரமான உடன்பிறப்பு எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அவர் பேசுகிறார். நீங்கள் பேசியவர் சொன்னார் நிறைய நல்ல கண்ணுகள் வேண்டும், ஆனால் இருப்பதோ ஒரு நல்ல கண் என்று முடித்தார். கலைஞர் சொன்னார் எனக்கும் இருப்பது ஒரு நல்ல கண் என்று அவர் சொல்ல போது அந்த அதிரங்கமே அந்த அரங்கமே சிலித்து எழுந்தது என்று சொல்வார்கள். இப்படி ஒரு வார்த்தையினாலே உச்சத்தை அடைகின்ற நிறைய மாந்தர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் இன்னும் நிறைய உச்சம் தொட வேண்டும். தஞ்சையிலிருந்து வந்திருக்கின்ற நீங்கள் உங்களது 1800 பாடல்களுக்கு மேலாக தமிழகத்தையெல்லாம் தலையாட்ட வைத்திருக்கிறீர்கள். தலையாட்ட வைப்பதும் தலையாடுவதும் என்பது தஞ்சாவூருடைய கலைஞர்களுக்கு சொல்லித்தர வேண்டியதில்லை. சிறந்த இன்னும் சிறந்த உச்சமான பாடல்களை நீங்கள் தர வேண்டும், உயரத்திற்கு செல்ல வேண்டும். நிறைய பிலிப்பேர் அவார்டுகள் வாங்கியிருக்கிறீங்க, சேலம் தமிழ்ச்சங்கத்தினுடைய விருது வாங்கியிருக்கிறீங்க, புதிய தமிழ்ச்சங்கத்தினுடைய விரைவில் நீங்கள் அந்த விருதும் வாங்க வேண்டுகின்ற வாழ்த்துக்களோடு உங்களை நெல்லை பொருளை நெல்லை புத்தக திருவிழாவின் சார்பாக உங்களை கரம் கூப்பி நாங்கள் வருக வருகின்ற வரவேற்று முடிக்கின்றோம். நிறைவாக நன்றியுரையாற்ற இருக்கின்ற அவுடைப்பர் வட்டாட்சியர்களுக்கு நன்றியை சொல்லி என்னுடைய வரவேற்புரையை இச்சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.